எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்ப நம்ம ஸ்டாண்ட் பை மீ டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். ஏன்னா நீங்க எல்லாரும் தான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அட்லீஸ்ட் இதுக்காவது என்ன என்கரேஜ் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நாடை காட்டுறாங்க. இந்த நாடை கைப்பற்றதுக்காக மற்ற நாட்டை சேர்ந்தவங்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாட்டை சேர்ந்த அரசர் இப்போதைக்கு இந்த இடத்துல இல்ல. ஆனா அந்த அரசரோட ரெண்டு பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க. அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு அங்க இருக்க ஒரு வயசானவர் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. அங்கிருந்து ஒரு டனல் வழியே தப்பிச்சு போகுறாங்க. ஆனா அப்படியுமே அந்த வேற்று நாட்டை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த எனிமி குரூப்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் கூட அவரோட காட் ஃபாதரும் இருக்காரு. இவர் தான் ரொம்பவே மோசமானவர். இவர் என்ன பண்ணிடுறாரு, அங்க இருக்க அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களோட தாத்தாவையும் கொன்னுடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன குழந்தைங்களை கொலை பண்ண சொல்லி நம்ம ஹீரோவுக்கு உத்தரவும் கொடுத்துடுறாரு. உடனே அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அக்கன சீன் கட் ஆகுது. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ கொன்னாரா இல்லையா அப்படின்னு நம்ம லேட்டா பார்ப்போம். இப்போ ஒரு சீன் கட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த நாட்டோட அரசர் இருந்தார்ல, அவர் வந்து இந்த இடத்தை பாக்குறாரு. அப்ப ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் உயிர் இருக்கிறத காமிக்கிறாங்க. இன்னொரு குழந்தை என்னன்னா அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் காமிக்கல. தென் அப்படியே சீனை கட் பண்ணா 8 வருஷம் ஆகிடுது. இந்த நாட்டை கைப்பற்றினப்போ நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் ராஜாவா இருந்திருப்பாரு. ஆனா ஒரு சில நிகழ்வுகளால இந்த ஹீரோவோட அண்ணன் இப்ப இறந்து போயிட்டாரு. சோ இப்ப நம்ம ஹீரோவை தான் இந்த நாட்டுக்கு அரசராக போறாரு. சோ அதுக்காக அவர் எந்த டிரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு கருப்பு கலர் டிரெஸ் ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த டைம்ல வர நம்ம ஹீரோவோட காட் ஃபாதர், உனக்கு கருப்பு கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா உனக்கு பர்பிள் தான் நல்லா இருக்கு, அதனால இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டாரு. ஆனாலுமே அந்த காட் ஃபாதர், சரி இருக்கட்டும், நீ இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம ஹீரோவும் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறமா அவரு, நீ தான் இந்த நாட்டுக்கு இனிமே நல்ல அரசனா இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்களுமே நம்ம ஹீரோவை ஒரு அரசனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சா. இப்ப ஹீரோயின் என்ன பார்ப்போம். இப்ப ஹீரோயின் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ப்ரொடக்ஷன் தரதுக்காகவே ஒரு டீம் இருக்கும். சோ அந்த டீம்ல தான் இப்ப இவங்க இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயினை வந்து யாராலுமே அடிச்சுக்க முடியாது. அவங்க பயங்கரமா சண்டை போடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இங்க சண்டை போட்டு முடிச்ச உடனே அங்க இருக்க ஒரு காட்டுக்கு சும்மா சுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வராங்க. தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வேற காணோமா தேடிட்டே வராங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வேட்டையாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. உடனே நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, நம்ம ஹீரோ கண்ணில் படக்கூடாது அப்படிங்கறதுக்காக. ஆனாலுமே நம்ம ஹீரோ கரெக்டா ஹீரோயினை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாரு. முதல்ல ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து இவ நம்மள கொலை பண்ணதான் வந்திருக்கா அப்படின்னு நினைச்சு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்க, நான் இங்க உங்களை கொலை பண்றதுக்காக எல்லாம் வரல, அது மட்டும் இல்லாம உங்களை ப்ரொடக்ஷன் தர டீம் இருக்காங்கல்ல, அந்த டீம்ல தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நாளையில இருந்து நான் தான் உங்களை பாதுகாக்கிற ஸ்வாட் பியராராவும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் முகத்தை பாத்துட்டு, அது நீதானா, போட்டோல பாக்குறதுக்கு இன்னும் லூஸ் மாதிரி இருந்தியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்ல. தென் சீன் அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகிறத காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோவுக்கு ஸ்பெஷலா அந்த ப்ரொடக்ஷன் தர அந்த போஸ்டிங்காக அரண்மனைக்கு வராங்க. பக்கத்திலேயே அந்த ஹீரோயினோட ஆன்டி வராங்க. இவங்க தான் அந்த ஹீரோவுக்கு ப்ரொடக்ஷன் தர அந்த டீமுக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. இந்த டீம்ல இருக்கவங்க தான் பரம்பரை பரம்பரையா இந்த நாட்டுல வர அரசனுக்கு ப்ரொடக்ஷன் தரவங்களா இருப்பாங்க. சோ அதுபடி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் 23வது ஆளா இப்ப வராங்க. நம்ம ஹீரோவுமே அங்க இருக்க ஒரு வாளை எடுத்து கொடுத்து, இதை வாங்கிக்கோ, இனிமே நீ தான் என்ன பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும், நான் கண்டிப்பா உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி அந்த வாளை வாங்கிக்கிறாங்க. தென் அந்த வாளை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக், இந்த பொண்ணு யாரு அப்படின்னா என்ஜி. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டியை வழி மறைச்சு, எனக்கு ரொம்ப அர்ஜென்டா சிட்டிக்குள்ள போகணும், அதனால எனக்கு கொஞ்சம் லிப்ட் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த பொண்ணு தான், பரவாயில்ல என்னோட வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வண்டிக்குள்ள போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க படிச்சிட்டு இருக்க அந்த புக்கை பார்த்து, ஓ இந்த புக்கா, இதை நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை எல்லாமே சொல்லிடுறாங்க. உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது, படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டாலே அப்படின்னு முறைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் பார்த்துட்டு, ஓ நீங்க இப்பதான் இந்த புக்கை படிக்கவே ஸ்டார்ட் பண்றீங்களா, ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கிடுறாங்க. சோ இப்ப இவங்களுக்கு இது ஞாபகம் வந்துருதா, அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, பரவாயில்ல நீங்க அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, சரி வாங்க உங்களுக்கு நான் அதுக்காக ஏதாவது ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க இருக்க அந்த ஹீரோவோட காட் ஃபாதர் அதை பாத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட நின்றுட்டு இருந்த அந்த என்ஜியும் அழைச்சிட்டு போய், அவ கூட இனிமே நீ எந்த பழக்கமும் வச்சுக்காத, அது மட்டும் இல்லாம நம்மளோட திட்டத்தை அவ கெடுக்கிற மாதிரியும் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்கறாரு. இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கையே வரல. அவ ஒருவேளை ஸ்பையா இருப்பாளோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோடய அங்க இருக்கவர்கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. அங்க இருக்க பணியாளு என்ன சொல்றாருன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாடி சங்ரியோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து அவ இங்கதான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்றாரு. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பெர்மனண்டா இப்ப இந்த அரண்மனைக்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சோ அதனால அவங்களோட பொம்மையை எடுத்து, இங்க பாத்தியா இந்த அரண்மனை எவ்வளவு பெருசா இருக்கு, இங்க பாத்தியா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை வச்சு காமிச்சிட்டு
பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பணியாளும் வந்து அதை ஒட்டி கேக்குறானா, அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு உடனே புரிஞ்சிருது, இவ்வளவு பாக்குறதுக்கு ஸ்பை மாதிரி இல்ல, சாதாரண ஆளா தான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. தென் இப்ப நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ கூட ஹுவாஷி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவரும் நம்ம ஹீரோயினோட அங்கிள் தான். இப்ப இவர்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்திருக்க இந்த சாங்ரியோ 23வது பாதுகாவலரா தான் வந்திருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி 22வது இன்னொரு பொண்ணு இருந்தாலே அவ ஒன்னும் நார்மல் கிடையாது தெரியுமா, ஏன்னா அவ என் அண்ணன் மேல அவ்வளவு அன்பா இருந்தா. ஒரு டைம் எங்க அண்ணன் மேல ஒரு கல்லு விழ வந்தப்ப எங்க அண்ணனை காப்பாத்த போய் அவ மேல கல்லு விழுந்துருச்சு, ஆனா அப்பயுமே அவ எங்க அண்ணனுக்காக இன்னும் எது நடந்தாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. தென் அதுக்கப்புறமா எங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவ கொஞ்சம் கூட நார்மலாவே இல்ல, ரொம்பவே அப்செட்டா இருந்தா. நானுமே போய் பேசி பார்த்தேன், அப்பயும் அவ என்ன சொன்னானா, நான் ஒரு பாதுகாவலரா இருந்துமே என்னால அரசரை காப்பாத்த முடியல, எல்லாமே என்னாலதான், என் கையில இருக்க இந்த வாளோட சக்தி எதை பொறுத்து இருக்கும்னா அந்த வாளை பொறுத்து கிடையாது, இந்த வாளை யாரு வச்சிருக்காங்களோ அவங்கள பொறுத்து. சரியானவங்க கையில இந்த வாள் இருந்ததுன்னா இந்த வாள் சரியா பயன்படும், இதுவே சரியானவங்க கையில இல்ல அப்படின்னா இந்த வாளுக்கு பயனே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்ப இவரு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தென் இப்ப இந்த காட் ஃபாதர் காட்டுறாங்க, இவருக்கு திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம ஹீரோ அவருக்கு எதுவும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ, திடீர்னு விஷத்தை கொடுத்து இதை ஹீரோவை சாப்பிட சொல்லு அப்படின்னு என்ஜி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. என்ஜியுமே நம்ம ஹீரோவை பார்க்க போறாங்க. அந்த டைம்ல இந்த கூட இருக்க ஹுவாஷி என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, ஐயோ நீ எங்க போய் தொலைஞ்ச, வேகமா இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஆனா யங்ஸி நம்ம ஹீரோயின் வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனா அப்ப வரைக்குமே ஹீரோ பக்கத்துல ரொம்பவே அமைதியா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வந்தது தெரிஞ்ச உடனே வேகமா எழுந்து போய், இந்தாங்க இந்த ஃப்ரீடம் பில்ல உங்களை காட்ஃபாதர் சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஒண்ணு புரியல, காட்ஃபாதர் சொல்றது எல்லாமே நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன், எதுக்காக அவர் இப்படி பண்ண சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின்க்கு இங்க நடக்கிறது எல்லாமே புரிஞ்சிருச்சு, நம்ம அரசரே இவங்க கொலை பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து அரசரி பக்கத்துல இருக்க அந்த இடம் முழுக்க தீ பிடிச்சிருச்சு, நான் தான் அதை கஷ்டப்பட்டு அணைச்சிட்டு வந்தேன், ஐயோ எனக்கு இப்ப ரொம்பவே புழுக்கமா இருக்கு, குடிக்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வச்சிருந்த அந்த விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க. பிளஸ் குடிச்ச உடனே அங்கேயே மயங்கியுமே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினை கொண்டுட்டு வந்து வேற ஒரு இடத்துல படுக்க வச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, நடிச்சது போதும், கொஞ்சம் எழுந்திரியா அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் எழுந்து, எப்படி நான் சூப்பரா நடிச்சேனா, நான் உண்மையே சொல்லணும்னா அந்த விஷத்தை குடிக்கவே இல்லை, நான் ஏற்கனவே அதை துப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம், எப்படி கரெக்டா டைம்ல நான் கரெக்டா ஒரு பிளான் போட்டு உங்களை காப்பாத்திட்டேன், இதுக்காக எனக்கு நீங்க பிரைஸ் எல்லாம் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அப்ப ஹீரோ பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஆன்டி வராங்க. அவங்களுமே நம்ம ராஜா கிட்ட சாரி கேட்டுட்டு தென் இந்த பொண்ணையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்த, நம்ம ராஜா என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ரொம்பவே சாரி, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, பரவாயில்ல, நீ சரியான சமயத்துல ஸ்மார்ட்டா யோசிச்சு நடந்துகிட்ட, ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு முழுசா எதுவுமே தெரியாது, நீ கொஞ்சம் தான் பார்த்த அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோனோட ஆன்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க. நீங்க பண்ணி வச்சிருந்த பிளான் எல்லாத்தையுமே இவ கேடுத்துட்டா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாம வேணும்னா வேற ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. தென் ஹீரோ கிட்ட பேசிட்டு நேரா அந்த லேடி நம்ம ஹீரோயினை வந்துதான் மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே நம்ம ஹீரோயின் உடம்பு முழுக்க வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏற்கனவே ஒரு விஷத்தை குடிச்சியே, அந்த விஷத்தை சாப்பிட்டா 6 மாசத்துக்கு உன்னால எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்டுமே பண்ண முடியாது, அந்த விஷயம் உடம்புல பாதிக்காம இருக்க இப்ப நான் இந்த மாத்திரையை கொடுத்துருக்கேன், நீ 6 மாசத்துக்கு இப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்க இந்த காட் ஃபாதருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவரையும் நம்ம ஹீரோவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு தெரியல. அந்த ஸ்லோ பாய்சனை நம்ம ஹீரோயின் தான் வாங்கி குடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பெருசா எதுவும் கோவப்பட்ட மாதிரியே தெரியல. தென் இப்படியே நைட் ஆகிடுது. நைட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவர் மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த ஹுவாஷி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அண்ணன் இறந்து போனதுக்கு நம்ம ஹீரோ தான் காரணம்னு இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்களா, ஆனா உண்மை அது கிடையாது, அதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தென் அப்ப ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அது என்னன்னா, இப்ப இருக்க இந்த காட்ஃபாதரால இந்த ஊர்ல இருக்க எத்தனை மக்கள் இறந்து போனாங்க, அது மட்டும் இல்லாம இந்த காட்ஃபாதர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோவோட பிரதருமே யாரோ ரெண்டு பேரை ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட குடும்பத்தையே ஏமாத்திட்டாங்க. இப்ப அந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு, இப்ப உங்களையும் அந்த ஹீரோனோட ஆன்டியையும் நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இவங்க ஃபேமிலி ரெண்டு பேரும் ஏமாத்தினாங்கல்ல, அவங்கள மாதிரி ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாரு. அதுக்கு அங்க இருக்கவரு, நீங்க தாராளமா எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அவங்க ஒரு காடுல வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியில இருந்து ஒருத்தன் துரத்திட்டு வரா, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவரு ஒரு அம்பை விட்டு நம்ம ஹீரோயின கொலை பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது.
திடீர்னு நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஐயோ எல்லாம் கனவு தானா, இப்போ ஏன் இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. த நெக்ஸ்ட் டே ஆகுது, அப்ப நம்ம ஹீரோ அவரோட சபைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு என்ஜி வரா. என்ஜியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இப்ப என்ன பிளானோட இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஒரு நல்ல பிளானோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்திருக்க என்ஜு என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டத்துல இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை எப்படி சேவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.